வணக்கம். கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்தவர் பத்திரப்பதிவுக்கு வர மறுத்தால் ஏற்படும் சிக்கல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாக ஒரு சொத்தை விற்பவர் வாங்குபவர் இடையே உடன்பாடு ஏற்பட்டால் தான் விற்க முடியும். இதில் விற்பவர் விலையை பேசி அதற்கு ஒப்புதல் தெரிவித்து முன்பணம் வாங்கிய நிலையில் விற்பனையில் இருந்து விலகினால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். குறிப்பாக ஒரு நபர் தன்னிடம் உள்ள மனையை 50 லட்சம் ரூபாய்க்கு விற்க நினைக்கிறார். அதை வாங்க இன்னொரு நபர் முன்வருகிறார். இருவரும் பேசி உடன்பாடு எட்டுகின்றனர். இதன் அடிப்படையில் 3 மாதங்களுக்குள் கிரயப்பத்திரம் பதிவு செய்வது என்ற உடன்பாடு எட்டப்படுகிறது. இதில் அவர் பேசிய தொகையில் குறிப்பிட்ட பகுதியை முன்பணமாக பெறுகிறார். இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் சொத்து வாங்க வந்தவர் முழு தொகையை திரட்டுகிறார். ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி கிரயப்பத்திர பதிவுக்கு அழைக்கும் போது எதுவும் சொல்லாத நபர் பத்திரப்பதிவு நாளன்று வர மறுக்கிறார். இத்தகைய சூழலில் கிரயப்பத்திரம் தயாரிக்கும் போது அதில் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்ற அடிப்படையில் அந்த ஆவணத்தை பதிவுக்கு தாக்கல் செய்கிறார் சொத்து வாங்க வந்தவர். விற்பவர் கையெழுத்து போட்டு விட்டார் என்பதற்காக அந்த ஆவணத்தை சார் பதிவாளர் அப்படியே பதிவு செய்து விட முடியாது. இதில் சொத்து பரிமாற்றத்தில் இருதரப்பின் நிலை என்ன என்பதை நேரடியாக அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் சொத்து பரிமாற்றத்திற்கு உரிய தொகை கொடுக்கப்பட்டதா என்பதையும் சார் பதிவாளர் விசாரிப்பார்கள். பதிவுக்கு விற்பனையாளர் வராத நிலையில் அந்த சொத்து கிரயப்பத்திர தாக்குதலுக்கு சார் பதிவாளர் அனுமதிக்கலாம். ஆனால் அது குறித்து உரிமையாளர்களுக்கு தெரிவித்து 1 வாரத்தில் பதில் பெற வேண்டும். இதற்கு உரிமையாளர் எதிர்ப்பு தெரிவித்தால் கிரயப்பத்திரம் நிராகரிக்கப்படும். ஆனால் உரிமையாளர் பதில் தெரிவிக்காத நிலையில் சார் பதிவாளர் எடுக்கும் முடிவே இறுதி முடிவாகும். எனவே புதிதாக வீடு மனை சொத்துக்களை வாங்குவோர் தெளிவான நிலையில் உரிமையாளர்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். உரிமையாளர் தரப்பில் குழப்பங்கள் இருந்தால் அதில் சிக்கல் வேறு சொத்து வாங்க முயற்சிப்பது நல்லது என்கின்றனர் பதிவுத்துறை அதிகாரிகள். நன்றி.